ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இப்போ நம்ம துத்தி இலையை வச்சு ஒரு கீரை கடையில் போகணும் போகிறோம். பாருங்க, துத்தி கீரை பாருங்கள் எப்படி இது பாருங்கள். இந்த மாதிரி கொழுந்து கீரையை பறிச்சுக்கோங்க. நான் நல்லா ரெண்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ கொழுந்தாகுது பாருங்கள். இந்த மாதிரி கொழுந்து கீரையை எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு, ஒரு என் கையால் 1.5 பிடி கைப்பிடி வருது. இதுக்கு ஒரு நான் ஒரு 25 கிராம் பருப்பு எடுத்துக்கினேன். 25 கிராம் பருப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு ஸ்டவ்வில் வேக வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் வேக வச்சுக்கிறேன். அதில் வந்து பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 10, தக்காளி ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 1, வெங்காயம், மஞ்சத்தூள் கொஞ்சம், நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வெந்தவனே பருப்பு வந்தவனே துத்திக்கிற கடையெடுத்து பார்க்கலாம். பாருங்க, பருப்பு வந்து 3/4 பதத்துக்கு வெந்துடுது. பாருங்க, இந்த சமயத்தில் நம்ம இந்த துத்திக்கீரையை போட்டுடலாம். இந்த துத்திக்கீரை வந்து மூலத்துக்கு, சூட்டுக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இது வாரத்துக்கு 2 வாட்டி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நல்லா மருத்துவ குணம் உள்ள கீரை இது. நல்லா அமைக்க விட்டு மூடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த கீரை வேகட்டும். கீரை தாளிக்கிறதுக்கான பொருளை நம்ம ரெடி பண்ணிடலாம். கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கீரைக்கு தேவையான உப்பு. அப்படியே 2 நிமிஷம் வேகட்டும். கீரை வேகட்டும். பாருங்க, நல்லா வெந்துடுது. இந்த கீரை நல்லா வெந்தது பாருங்கள். அப்படியே பச்சை பசையில் இருக்குது பாருங்கள். இந்த பச்சைத்தன்மை மாறாமல் இருக்குது பாருங்கள். அது அப்படியே நம்ம கல் சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம தாளிச்சிக்கலாம். அடுப்பு கடாய் வச்சாச்சு. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காயத்து கடுகு ஊற்றம்பு போட்டுக்கலாம். பூண்டு போட்டாச்சு. வெங்காயம், ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். நல்ல வெங்காயம் வதங்கிடுது. இந்த நேரத்தில் ரெண்டு சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, கடைஞ்சின்னு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம். Thank you.
பாருங்க எப்படி பச்சை பசேல்ங்கிறது பாருங்க துத்தி இலை. இந்த துத்திக்கிற கடையல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.